ஜெயிஷி தரம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நமக்கு எதுமா எதுல அதிகமா நம்ம உடம்புக்குள்ள வந்து பல தரப்பு மட்ட அணுக்கள் இருக்கும் எல்லாம் செட்டு செட்டாக தான் இருக்கும் அதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம ரன் பண்ணிகிட்டு இருப்போம் ஒரு இடத்துக்கு போகும்போது இது பார்க்கும்போது இது பிடிச்சிருக்கோம் இன்னொரு இடத்துக்கு போகும்போது இது பார்க்கும்போது நமக்கு இது பிடிச்சிருக்கோம் இன்னொரு இடத்துக்கு போகும்போது இது பார்க்கும்போது நம்ம பிடிச்சிருக்கோம் இதெல்லாம் மீறி நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது ஒரு நேரத்தில் திடீர்னு கோவம் வரும் திடீர்னு பார்த்தா நமக்கு சந்தோஷம் வரும் இதெல்லாம் எப்படி அப்படின்னா நம்ம உள்ளே இருக்கிற அந்த அணுக்களுடைய மாற்றங்கள் தான் இதை எல்லாத்தையும் வசப்படுத்தணும்னா அதை நேர்கோட்டு கொண்டு வரலாம் ஆனால் வசப்படுத்த ரொம்ப கஷ்டம் பயிற்சியும் முயற்சியும் தேவை அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம எப்படி கிளாஸில் போய் ஒவ்வொரு நாளும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல டெய்லி டெஸ்ட்டு டெஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டுன்னு வைப்பாங்க அந்த மாதிரி டெய்லி இன்றைக்கி நடந்த ஃபுல்லு இதை அப்படியே ரிவிஷன் நாளைக்கு பண்ணும்போது அதை கரெக்ஷன் பண்ணிக்கும் அப்படியே கரெக்ஷன் பண்ணி தான் ஜீரோ கொண்டு வரும் அப்போ தான் திரும்ப பிறவிலாம் போகும் எல்லாட்டியும் கடைசி வரைக்கும் அந்த குணங்கள்லாம் சேர்ந்து நம்மளுக்கு திரும்ப திரும்ப பிறக்க வச்சுக்கிட்டே இருக்கும் இந்த குணங்களையெல்லாம் நேர்கோட்டுக்கு கொண்டுட்டு வந்தால் தான் நம்ம அடுத்து எது மேலேயும் பற்று இல்லாமல் குற்றம் இல்லாமல் பிறக்காமல் இருக்கிறதுக்கு ஆன வழி வந்து எல்லாம் எது கூட இருந்தாலும் கல்யாணம் பண்ணாலும் குளவுட்டிகளோட இருந்தாலும் சொந்த பந்தத்தோடு இருந்தாலும் சொத்து சுகத்தோடு இருந்தாலும் அது மேலே பற்று இல்லாமல் இதை இந்த கேலக்சி உள்ள இருக்கோம் இதெல்லாம் அனுப்பிச்சு தான் ஆகணும் திரும்ப இதில் இருந்தாலும் நம்ம அப்படின்னு அது கூட ஒட்டி உறவாடுறது ஒட்டாமல் உறவாடுறது சாரி ஒட்டாமல் உறவாடுறது பற்று பற்றற்று இதுதான் கிருஷ்ணரோட வாக்கியம் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை ட்ரைனிங் தான் எடுக்கணும் ட்ரைனிங்னா எல்லாத்தையுமே ஒரு பயிற்சி தேவை அந்த பயிற்சியை நம்ம ஒவ்வொரு நாளாக எப்படி ஒரு வயலில் இப்போ நிறைய புல்லு இருக்குது ஒரே நாளில் எல்லா புல்லையும் எடுத்துட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக போய் டெய்லி ஒவ்வொரு புல்லாக எடுத்தோம்னா நல்ல மகசூல் கிடைக்கும் அந்த மாதிரி அது மாதிரி செய்யலாம் உதாரணத்துக்கு நம்ம இந்த செல்லு எடுத்துங்க இந்த செல்லுலேயே பார்ப்போம் எதெல்லாம் நம்ம அதிகமாக விரும்பி பார்க்குறோமோ அந்த செல் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற செல்கள்லாம் அந்த நோக்கி தான் போயிட்டுருக்குன்னு நான் பார்த்தோம் இப்போ ஒரு நான் ராமாயணத்தை நான் அதிகமாக நான் விரும்பி பார்க்குறேன் அப்படின்னா அப்போ அந்த ராமர் மேலே உள்ள லவ் தான் எனக்கு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் வேறு சிவனை பற்றி பார்க்குறாங்க அப்படின்னா சிவன் மேலே அதிகமாக லவ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் வேறு சமாச்சாரம் வேறு ஏதோ இப்போ கண்டென்ட்டை போய் பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ அதில் தான் உங்களுக்கு அதிகமாக அந்த ஈடுபாடு இருக்குது அதுக்குள்ளே அந்த இருக்கிற அணுக்கள்லாம் அதை தான் கேட்குதுன்னு அர்த்தம் அப்போ அது பிடிக்காமல் போகிற வரைக்கும் அதில் தான் அந்த எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கும் அது எப்போ பிடிக்காமல் போதோ அப்போ தான் அதுலேருந்து ரிலீஃபாகி விளாட்லாம் அது வரைக்கும் நம்ம எண்ணத்தை போட்டு அணைச்சி அணைச்சி வச்சாலும் அது பிடிக்கி பிடிக்கிட்டு தான் போகும் அப்போ என்ன பண்ணணும்னா இதுக்காக தான் அந்த காலத்தில் எல்லா செயல்களையும் ஒன்று சேர்க்கறதுக்கு நிறைய சூட்சமாக நிறையா பண்ணி வச்சாங்க பஜனை பாடுவது மேக்ஸிமம் எல்லோரும் பிரிஞ்சு கிடப்பாங்க இந்த பஜனை பாடும்போது பார்த்தா எல்லாம் ஒத்துமையானு பஜனை பாடுவாங்க அதாவது இசைக்கு வந்து எல்லாருமே எல்லா அணுக்களுமே மயங்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா இசை தான் நம்ம உடம்புல இருக்கிற அணுக்களையெல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரே சக்தி வந்து இந்த இசைக்கு தான் உண்டு நிறைய ஏதாச்சும் ஒரு இசையை கற்றுக்கிட்டு அந்த இசையை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி 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 நம்ம உடம்புல இருக்கிற அந்த அணுக்களை ஒரு நேர்கோட்டுக்கு கொண்டுட்டு வரலாம் கொண்டுட்டு வந்து அதோட எண்ண அலைகளை திருப்புறது எப்படி சொல்கிறதுனா ஒரு சைடு போயிட்டுருக்கு எங்கள் ஓனர் சொல்லுவார் ஸ்டேட் மெடிக்கல் ஓனர் வந்து நேருதாசன் சொல்லுவார் தம்பி நமக்கு ஒரு பழக்கம் இருக்குன்னா அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வரணும் இன்னொரு பழக்கத்துக்குள்ளே என்ட்ரக்ட் ஆகி அந்த பழக்கத்தையும் டெம்பரவரியாக தான் வச்சுக்கணும் அப்படிங்கிறார் அந்த மாதிரி நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்கார் அவர் ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் கொண்டுட்டு வரணும்னா இன்னொரு விஷயத்த உள்ளேங்கிறது எப்படின்னா ஒரு ஓட்டக்குள்ளே ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை வெளில கொண்டு வரணும்னா இன்னொரு பொருள் அது உள்ளே வச்சு திணிச்சோம்னா அந்த பொருள் வெளில வந்துடும் அந்த மாதிரி அதுக்காக இந்த பொருள் மேலேயே அதுக்காக அடிக்ட் ஆகிடக்கூடாது
இப்போ இந்த பக்திங்கிறது எப்படின்னா, இந்த பக்தியை வச்சு நம்ம உள்ளுள்ள இருக்கிற செல்களை வசப்படுத்திக்கிட்டு அடுத்தது ஒரே நிலைக்கு போகிறது. பக்தி ஒரு மிகப்பெரிய அதான் பக்தி மார்க்கங்கிறது, சரணாகதி மார்க்கம். அது மாதிரி இறைவனுக்கிட்ட இப்படி ஒன்றி இசை பாடி துதித்து இப்படி போகிறது ரொம்ப ஈஸி, மற்ற வழியெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் நிறையா பேர் சித்தி அடைஞ்சவங்க போகிற இந்த பக்தி வழியில் போனவங்க தான். பக்தி வழியில் போகாதவங்க சித்தி அடைஞ்சிருப்பாங்க, அது அப்படி ஒன்று நிலச்சி சரியாக இது பண்ணது இல்லை. பக்தி முக்கியம், எல்லாச்சும் ஒரு விஷயத்தில் பக்தியாக இருக்கிறது, ஒன்று செய்கிறது. உதாரணத்துக்கு வீட்டில் ஒய்ஃபு மேலே அதிக லவ் இருந்துச்சுன்னா அந்த ஒய்ஃபுக்காக நிறையா போய் செஞ்சு அதே குறிக்கோளில் இருந்தால் அந்த ஒய்ஃபுக்கு அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிட முடியல. அந்த மாதிரி தான் இது மாதிரி இந்த இந்த பிரபஞ்சம் எப்படி எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம நல்ல விஷயங்களை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம்னால அந்த பஞ்சபூதங்களை நம்ம திரும்பி நம்மளை வந்து திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிடும். நமக்கு யோகம் இல்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, கிரகம் சரியில்லை, அந்த ராசி இங்கே இருக்குது, இந்த நட்சத்திரம் இங்கே இருக்குது, அப்படிலாம் நீங்கள் எதுக்குமே பயப்படுறதில்லை. ஒரே ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டால் முடிஞ்சு போச்சு. தர்மத்தோடு நின்று அதர்ம வழியில் போகாமல் வருங்கால சந்ததியினருக்கு ஏதாச்சும் நல்லது செஞ்சுட்டு போக முடியுமா? நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சு அவங்க வாழ்க்கைக்கு முன்னுக்கு வர்றதுக்கான எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணி வச்சுட்டு போகணும். நம்ம மட்டும் பயனடைஞ்சால் பார்த்தது, நம்மளை சுற்றி உள்ளவங்க நமக்கு பின்னாடி வர்ற தலைமுறைகள் அவங்களெல்லாம் பயன்படுற மாதிரி செஞ்சுட்டு போகணும். இந்த உலகத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ஏதாச்சும் நல்ல விஷயங்கள் பதிவு வச்சுட்டு போகணும்னு அவங்க நினச்சி அதை நோக்கி அடி எடுக்க வச்சு நினச்சிட்டாலே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இது வந்து ஒரு கேலக்சி, இந்த கேலக்சி உள்ள இருபது நட்சத்திரம் அந்த அண்டம் பிரம்மாண்டம் எல்லாமே இது உள்ளே இருக்குது. பஞ்சபூதங்களுக்கு எல்லாமே நீர் நீளம் காற்று ஆக எல்லாமே இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ளதுனால தான் அந்த பிரபஞ்சம்லாம் அது சொல்லிட்டு இருக்குது சத்திய கட்டுப்பாடில். இப்போ இது மாதிரி நினைக்கும் போது அது இரையாற்றல், அதனால தான் அது இவ்வளோ பேரை வச்சு காப்பாற்றிட்டு இருக்குது. இப்போ இந்த மனிதனும் இதே மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டனாலே அந்த இரையாற்றலுக்கு நம்மளை மாதிரி யாரோ ஒருத்தர் நினைக்கிறான்டா அப்படின்ட்டு அது திரும்பி பார்க்கும். அப்போ அதோட கதிர்வீச்சு வந்து நம்ம வேலை போடும். அப்போ நம்ம இருக்கிற தோஷ நிவர்த்தி எல்லாமே தோஷ நிவர்த்தி ஆயிரும், எல்லாமே நல்லதாக நடக்காருமே. இவங்க என்னென்னலாம் செய்ய நினைக்கிறாங்களோ அதெல்லாம் செயல்படும். இப்போ கையில் என்ன இருக்குது, நம்ம நல்லதை நோக்கி பயணம் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கொண்டாந்து கொடுத்தோம். நீ எதுவுமே தெரிய போகிறது இல்லை, உங்களோட சக்ஸஸுக்கு அதுவே உறுதுணையாக இருக்கும். நிறையா பேர் சக்ஸஸ் அடைஞ்சவங்க கூட இதுதான். தனக்காக கிருஷ்ணருக்கு எடுத்துங்க, ராமர் எடுத்துங்க, இயேசுநாதர் எடுத்துங்க, புத்தர் எடுத்துங்க, காந்தி எடுத்துங்க, இந்த நாட்டுக்காக உழைச்ச நிறையா மனிதர்கள் எடுத்துங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எடுத்துங்க, வள்ளலார் எடுத்துங்க, கொடிகாதகுமரன் எடுத்துங்க, அம்பேத்கர் எடுத்துங்க, எல்லா மனிதர்களும் கப்பலோட்டி தமிழன் எடுத்துங்க, எல்லா பெரிய மனிதர்களும் பார்த்துங்க, நம்ம அப்துல் கலாம் எடுத்துங்க, எல்லாருமே இந்த உலக நன்மைக்காக போராடணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு நிறைய வைப்ரேஷன் கிடைக்குது இந்த பிரபஞ்சத்துக்கு. அப்போ என்னன்னா அவங்க உச்சத்துக்கு போயிடுறாங்க. அது எப்படி பிரம்மாண்டமாக இருக்குதோ அதேமாதிரி அவங்களும் பிரம்மாண்டமாக போயிடுறாங்க. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவங்களாம் இருக்கிற அளவுக்கு ஆகி போயிடுறாங்க. காந்திஜி எடுத்துங்க, நிறைய மனிதர்கள் இன்னும் வெளியே தெரியாத எத்தனையோ சித்தர்கள், அத்தனை சித்தர்களும் எடுத்துங்க. இன்றைக்கி வாழ்கிற அத்தனை சித்தர்களும் எதிர்கால மக்களை நலனை கொண்டு தான் எல்லா விஷயத்தையும் செஞ்சு வச்சுருவோம். போகர் அஷ்டமகா சித்தர்கள் எல்லாம். அப்போ நம்ம விஷயம் என்னென்னா, நம்ம மட்டும் வாழ்ந்தால் போதும்னு நினச்சிருங்களுக்கு அதுக்கெல்லாம் கிட்டுறதில்லை. எதை பத்தோட போதுனால வாழ்ந்துட்டு அப்படியே போயிடுறாங்க. வரக்கூடிய சந்ததியினருக்கு எதிர்கால மக்கள் நல்லபடியாக அமோகமாக இருக்கணும், லாஸ் வரைக்கும் நல்லபடியாக பயணிக்கணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும், அவங்கள வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி செய்கிற அந்த மனிதர்கள் தான் இந்த பிரபஞ்சத்தோட கலந்தாங்க. அதனால தான் அவங்களுடைய வரலாறுலாம் அழியாமல் அப்படியே அந்த பிரபஞ்சத்தில் தங்கி திரும்ப ரிஃப்ளெக்ஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட என்னன்னா, நம்மளுடைய எண்ணங்களை மாற்றிக்கணும். மாற்றுறது ரொம்ப கஷ்டம் தான், நம்மகிட்ட அவ்வளோ நல்ல எண்ணம்லாம் இருக்காது. ஏன்னா நம்மள தான் அப்படியே மாறி 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 வந்திருக்கிறவன். ஒரு காலத்தில் நல்ல இறைவன்ட்டேருந்து வந்த நல்ல மனது உள்ளவன் தான் நம்ம. பட் ஒரு தண்ணியை இப்போ வீட்டு உள்ள ஊற்றுனா கழுவி கழுவி அது அழுக்காய் வருதா, திரும்ப அது ரிஃப்ளெக்ஸ் ஆனாதானே அந்த நல்ல தண்ணி வரும். அந்த மாதிரி தான் இப்போ நம்மளை வந்து சுத்திகரிச்சிக்கணும், நல்ல விஷயங்களை செஞ்சு நம்மளோட ஆன்மாவை வந்து சுத்திகரிச்சிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு போட்டுக்கிட்டே வந்தால் தான் உண்டியில் காசு போகிற மாதிரி. எடுத்தோடனே பெருசாலாம் சேர்த்துட முடியாது,
உண்டியில் ஒவ்வொரு ரூபா சேர்த்து அதை பேங்கில் கொண்டு போட்டு திரும்ப ஒவ்வொரு ரூபாயை சேர்த்து பேங்கில் கொண்டு போட்டு அது மிகப்பெரிய ஒரு தருணத்தில் மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டாக இருந்து அது நமக்கு உதவும். அதே மாதிரி தான் நம்ம நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றா சின்ன சின்ன கிடைக்கிற கேப்லையெல்லாம் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கிட்டே கண்குத்தி பாம்பு மாதிரி கழுகு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும். எப்படி ஒரு ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும்வரே வாடி நிற்குமா கொக்கு மாதிரி அந்த கொக்கு எப்படி பார்த்துக்கிட்டே இருக்குமா ஏதாச்சும் நமக்கு பிடிச்ச மாதிரியே வரும். அந்த மாதிரி எவ்வளோக்கு அதுக்கு ஆள் இங்கேயில் போனாலும் அந்த மீன்லாம் விட்டுரும். அதுக்கு தேவையான மீன் வருதான்னு காத்துருக்கோம். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்மக்கிட்ட வருதான்னு பார்த்துக்கிட்டே இருந்து நச்சுன்னு அதை குத்தி அந்த நல்ல விஷயங்களை நம்மளை கொண்டு போய் இணைச்சிக்கிட்டு நல்ல விஷயங்களை செஞ்சு ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அது எதுன்னு இல்லை, பெருசாக தான் செய்யணும்னு ஆசைக்கிறேன். நம்ம கையில் என்ன கிடைக்குதோ அதை எளிமையாக இனிமையாக செஞ்சாலே இந்த பிரபஞ்சத்துக்கு உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்களும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பிரபஞ்சம்தான். ஜெய் சீதாராம்.